சரியான மேட்ச். ஒரே ஒரு மியூசிக் மட்டும் போடுறேன். பஞ்சாப் பாருங்க ப்ரோ, சாம ஃபார்ம்ல வந்துட்டாங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, கடைசி கதை விட்டோம். இப்ப பாத்தீங்களா சென்னையை, பாத்தீங்களா சென்னையை தூசு கட்டி விட்டு பாருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப பஞ்சாப் போறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப நன்றி ப்ரோ. எங்க பிரதி சிந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் லைவ் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளையாண்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பேட்டிங்ல கொஞ்சம் சதப்புனாங்க, ஃபைனல்ல பவுலிங்ல கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம். பவுலிங்கே ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். லாஸ்ட் 16 ஓவர்ஸ் ஒவ்வொரு வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விளையாண்டாங்க, சேஸ் பண்ணிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விளையாண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் வரைக்கும் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஃபர்ஸ்ட் லைவ் மேட்ச் ஆக்சுவலா, இந்த டிக்கெட் கிடைச்சதுக்காக ஆந்திரால இருந்து நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்தேன். நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க நினைச்சு வந்தோம், நம்பிக்கையோட வந்தோம். பேட்டிங்ல கூட சரி, கண்டிப்பா ஃபீல்டிங்ல சேஸ் பண்ணிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு 16th ஓவர் வரைக்கும் கூட சரி, எப்படியோ உனக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. கடைசி வரைக்குமே கொஞ்சம் அந்த லாஸ்ட்ல அந்த ஒயிட் பால்ஸ், நோ பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளையாண்டுருந்தாங்க. இதை பண்ணிருக்கேன் என்னதுங்க, லைவ்ல பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது ஓகே, பட் இன்னும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா டபுள் ஓகேவா இருந்திருக்கும். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வேலூர்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க, தோனி பாக்குறதுக்காக தான் வந்தோம். மேட்ச் வந்து தோத்துட்டாங்கன்றது கஷ்டமா இருக்குது, ஆனா தோனியை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் தோனி இருப்பாரா இல்லையான்னு தெரியல, அவருக்காக தான் நாங்க வந்தது. ஆனா ஜெயிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 20 ரன்ஸ் சேர்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம டஃப் கொடுத்துக்கலாம். நம்ம ஓன் கிரவுண்ட்ல வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே, அதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமேட்டு ரொம்ப ரொம்ப வெக்ஸாயிட்டு தான் இங்கிருந்து கிளம்புறோமே, ஒரு ஹாப்பியா இல்ல எங்களுக்கு. அதாவது வரும்போது கிரவுண்ட் அதிர்ச்சி, போகும்போது சத்தமே காணும். எல்லார் முகத்திலுமே அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு மேட்ச் ஜெயிக்கலையேன்ற கஷ்டத்தோட போறோம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்லயாவது ட்ரை பண்ணுவோம். ஓகே, எதுவா இருந்தாலும் ஓகே, ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே சிஎஸ்கே தான், விசில் போடு ப்ரோ. எங்களுக்கு வந்து மேட்ச் வின் பண்றோமோ தோக்குறோமோ முக்கியம் இல்லை, எங்க தலையை பார்த்தா போதும், அது ஒண்ணுதான் நாங்க வரோம். என்ன ஒண்ணு, கொஞ்சம் சன் டிவில நடக்கிற நாடகம் மாதிரி மேட்ச் போச்சு, அது ஒரு மன வருத்தம். பட் எங்க தலை வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அது போதும். அது 50,000 ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வருவோம், எங்க தலைக்காக மட்டும் தான். நெக்ஸ்ட் புரியல ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவோம் ப்ரோ, அடுத்த மேட்ச் வினிங் தான் ப்ரோ. இது சும்மா யாருமே இல்ல ப்ரோ, கொஞ்சம் போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ல உக்கார வச்சிருக்காங்க. பத்திரன் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பத்திரன் இல்லாத கொஞ்சம் மன வருத்தம் தான். நெக்ஸ்ட் மேட்ச் அடுத்த மேட்ச் நாங்க வின் பண்ணுவோம் கண்டிப்பா, வின் பண்ணுமோ தோப்போமோ அவருக்காக மட்டும் தான் எல்லாமே. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்தேன். பேகை வந்து வெளியே வைக்க சொல்லிட்டாங்க, பேக் வந்து வெளியே வைக்க சொல்லிட்டாங்க. ஏதாவது கேட்டு நல்லது பண்ணி, இனிமேல் கொஞ்சம் உள்ள ஏதாவது வைக்கிறதுக்கு இடம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சிஎஸ்கே கிட்ட மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் இதை சொல்லுங்க. நல்ல மேட்ச் தான், ஒரு 30-40 ரன்ஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிருக்கோம். ஏன்னா தூபே அவுட் ஆனதால வேற யாரும் அடிக்கிறதுக்கு இல்லை. தூபே அவுட், தூபே இருந்தாதான் நம்ம டீமோட மிடில் ஆர்டர் நல்லா ஆடுறாங்க, அப்படி இல்லைன்னா வேற யாரும் அடிக்கிறது இல்லை. வந்ததுக்கு தோனி 6 பார்த்தா அது போதும் சிஎஸ்கே. ஸோ மேட்ச் சூப்பராக இருந்தது, தலை வந்துட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நல்லா கோஆர்டினேஷன் இருந்திருக்கோம்னா சூப்பராக பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ் கூட தான் நம்ம பார்த்துக்கலாம் அந்த டைம். தேங்க்யூ, சூப்பராக இருந்துச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், பரவாயில்ல, தலை பார்த்துட்டு தான் சூப்பர் தான். நெக்ஸ்ட் டைம் பஞ்சாப் கூட தானே, அதில் தோற்று போயிடுவாங்க பஞ்சாப்லாம் நம்ம சிஎஸ்கே கூட.